சுவாமி விவேகானந்தரின் விரிவான வாழ்க்கை வரலாறு. இந்த பகுதியின் தலைப்பு விவேக ஆனந்தர். ஆரம்பம் என்ற ஒன்று இருந்தால் முடிவு என்ற ஒன்று இருந்தேயாக வேண்டும். அது இயற்கையின் நியதி. இயற்கையில் உள்ள அனைத்தும் இந்த நியதிக்கு கட்டுப்பட்டேயாக வேண்டும். ஆச்சாரத்தையும் பழங்கதைகளையும் மூட நம்பிக்கைகளையும் பேசிக்கொண்டிருந்த இந்தியர்களுக்கு சுதேச பண்பாட்டையும் நவீனத்துவத்தின் அவசியத்தையும் மனிதகுல சேவையையும் வற்புறுத்தி வேதாந்த தத்துவத்திற்கு ஒரு செயல் வடிவம் தந்த, உலகின் சிந்தனை போக்கில் ஒரு மாற்றத்திற்கு வித்திட்ட சுவாமி விவேகானந்தர் என்ற மாபெரும் ஆன்மா பிறந்தது, வாழ்ந்தது, அரும் பணிகள் செய்தது எல்லாம் உடம்பு என்ற ஒன்றை ஆதாரமாக கொண்டேன். அந்த உடம்பு இயற்கையின் நியதிக்கு உட்பட்டது. அது பிறந்தது, அது மறைந்தேயாக வேண்டும். அது இயற்கையின் நியதி. அதை தடுக்க யாராலும் இயலாது. என்றாலும் அதனை பற்றி சிந்திக்க முற்படும் போது மனம் பதறுகிறது, தடுமாறுகிறது. அந்த இடத்திற்கு போகும் முன்னால் சுவாமி விவேகானந்தர் என்ற தெய்வ மனிதரை சற்று சிந்திப்போம், தியானிப்போம். எந்த தியானத்திற்கும் ஆதாரமாக இருப்பது உருவம். சுவாமிஜியின் திருவுருவை நாம் தியானிக்க ஆதாரமாக இருப்பவை அவரது புகைப்படங்கள். 19ஆம் நூற்றாண்டு பல புதிய கண்டுபிடிப்புகளின் காலமாக திகழ்ந்தது. அவற்றுள் ஒன்று புகைப்பட கலை. முந்தைய கால மேதைகளையும் மகான்களையும் ஓவியர்கள் தங்கள் உள்ளுணர்வில் அல்லது கற்பனையில் கண்டு வரைந்த சித்திரங்களின் மூலமே காண முடியும். ஆனால் புகைப்பட கலை வந்த பிறகு தோன்றியவர்களின் உருவத்தை யதார்த்தமாக காண முடிகிறது. இந்த வகையில் சுவாமிஜியையும் புகைப்படங்களின் வாயிலாக நாம் பார்க்க முடிவது பெரும் பேறு. சுவாமிஜியின் புகைப்படங்களில் சுமார் 94 நமக்கு கிடைத்துள்ளன. இவை அனைத்தும் 1886 பிறகு எடுக்கப்பட்டவை. அதாவது அவரது இளமை கால புகைப்படங்கள் எதுவும் நமக்கு கிடைக்கவில்லை. ஒரு பிரபல வழக்கறிஞரான செல்வ செழிப்பில் வாழ்ந்தவரான விஸ்வநாத தத்தர் தமது பிள்ளைகளை பல புகைப்படங்கள் எடுத்திருப்பார் என்பதில் ஐயமில்லை. ஆனால் அவை நமக்கு கிடைக்கவில்லை. அது நமது துரதிருஷ்டமே. ஆனாலும் அவை ஏன் கிடைக்கவில்லை? சுவாமிஜியின் இளைய சகோதரரான பூபேந்திரர் எழுதுகிறார், எங்கள் வீட்டை சிஐடி போலீசார் எத்தனை முறை சோதனையிட்டு அரித்து பொறுக்கி நாசம் செய்துள்ளார்கள் தெரியுமா? காகித துணுக்குகள், சுவரில் தொங்கிய படங்கள், வேறு பொருட்கள் என்று எதுவும் ஏன் என்னையோ அண்ணனையோ அதாவது சுவாமிஜியையோ குற்றவாளியாக நிரூபிப்பதற்கு உதவும் என்று கருதுகின்ற அனைத்தையும் அவர்கள் எடுத்து சென்று விட்டார்கள். நானோ அவரோ தீவிரவாதிகளுடன் தொடர்பு உடையவர்கள் என்பதை எப்படியாவது நிரூபிக்க வேண்டும் என்று அவர்கள் பாடுபட்டார்கள். கிடைத்த புகைப்படங்களிலிருந்து சுவாமிஜியின் 2 வேறுபட்ட கோணங்கள் நமக்கு கிடைக்கின்றன. இந்திய புகைப்படங்கள் பொதுவாக மழித்த தலை, கைத்தடி, கமண்டலம் என்று அவரை ஒரு சாதாரண துறவியாக காட்டுகின்றன. மேலை நாடுகளில் எடுக்கப்பட்டவை பொதுவாக வகிடு எடுத்து வாரைவிட்ட முடி அல்லது தலைப்பாகை, கோட் என்ற ஒரு சீமானுக்குரிய தோற்றமாக உள்ளன. ஆனால் புகைப்படம் எதுவானாலும் அனைத்திலும் தெரிவது கம்பீரம். அதன் பின்னணியில் ஆழ்கடல் என திகழ்கின்ற அமைதி. எங்கோ தூர தூர வெளிகளில் உள்ள உலகை கடந்த ஏதோ ஒன்றுடன் தொடர்பு கொள்வது போன்று திகழ்கின்ற பார்வை. அந்த பார்வையில் தெரிகின்ற உறுதி, அந்த உறுதியில் இழைகின்ற கருணை. சுவாமிஜியின் தோற்றத்தை பற்றி அவரது சீடரான பிரஜானந்தர் எழுதுகிறார், அமெரிக்க செய்தித்தாள்கள் எழுதியது போல் அவரது கண்கள் காண்போரை சுண்டி இழுப்பனவாக இருந்தன. அவரது திருமேனி முழுவதும் ஒளிர்விடுவது போல் இருந்தது. அழகு, ஆற்றல், அமைதி அனைத்தும் திரண்ட ஓர் உருவம் கொண்டவர் அவர். அவரது கண்களை நேராக பார்க்க பயமாக இருக்கும். என் கண்கள் எரிந்து போகுமோ என்று தோன்றும். சிந்தனையில் ஆழ்ந்தபடி அவர் அங்குமிங்குமாக நடப்பதை பார்த்தால் ஒரு சிங்கம் நடப்பது போலவே இருக்கும். ஆன்மீக உலகின் நெப்போலியனாகவே தோன்றினார் அவர். சில வேளைகளில் அவர் கௌபீனம் மட்டுமே கட்டியிருப்பார். பேராற்றல் ஒன்று அவரிடம் எப்போதும் தீவிரமாக செயல்படுவது போல் தோன்றும். அந்த ஆற்றலின் விளைவால் அவர் ஒவ்வொரு அடி வைக்கும்போதும் அவரது திருப்பாதங்களின் கீழே பூமி
குலுங்கி பிளப்பது போல் இருக்கும். சுவாமிஜியின் உயரம் 5 அடி 8.5 அங்குலம். அவரது நிறம் சாதாரண சிவப்பு. சுவாமிஜியின் தோற்றத்தில் யாரையும் சுண்டி இழுப்பவை அவரது விசாலமான கண்கள். அந்த கண்களை கண்டே நான் அவருக்கு அடிமையானேன் என்று அவரது முதல் சீடரான சதானந்தர் கூறுவார். சுவாமிஜியின் நினைவு குறிப்புகளை எழுதியுள்ள பலரும் அவரது கண்களை குறிப்பிட தவறவில்லை. அவற்றை யோகியின் கண்கள் என்று தேவேந்திரநாத் தாகூர் கூறினார். ஸ்ரீராமகிருஷ்ணர் அவற்றை தாமரை மலருக்கு ஒப்பிட்டு கமலாட்சன் என்று கூறினார். அவனது கண்கள் வறட்டு ஞானியின் கண்களைப் போல் அல்லாமல் பக்தனின் கண்களாக உள்ளன என்று ஸ்ரீராமகிருஷ்ணர் குறிப்பிட்டதுண்டு. ஓ, அந்த கண்கள் அவை எரி நட்சத்திரம் போல் மின்னின. தொடர்ந்து பளிச் பளிச்சென்று அவை மின்னல் அலைகளை வீசியபடி திகழ்ந்தன என்று எழுதுகிறார் கிறிஸ்டியானா ஆல்பர்ட்ஸ். ஒருமுறை ஸ்ரீராமகிருஷ்ணர் அவனது அங்கு அமைப்புகள் எல்லாமே நன்றாக உள்ளன. ஒன்றே ஒன்று அவன் தூங்கும்போது புஸ் புஸ் என்று மூச்சு விடுகிறான். இப்படி மூச்சு விடுபவர்களின் ஆயுள் குறைவு என்பார்கள் என்று கூறினார். இளம் வயதில் சுவாமிஜியின் பாதங்களை கவனித்த ஜோதிடர் ஒருவர் அதில் சக்கரம், சங்கு, கதை, தாமரை என்று தெய்வீக சின்னங்கள் இருப்பதாகவும் அவருக்கு மிக சிறந்த எதிர்காலம் இருப்பதாகவும் கூறினார். ஒருமுறை சுவாமிஜி இதனை குறிப்பிட்டு, என் காலில் சக்கரம் உள்ளதால் தான் நான் ஊர் ஊராக சுற்றி கொண்டிருக்கிறேன் என்றார். சுவாமிஜியின் பாதங்கள், கைகள், நகங்கள் போன்றவை வழக்கத்திற்கு சற்று மாறானவையாக இருந்தன. அவர் நடக்கும்போது பாதங்களின் விரல் பக்கமும் குதிகால் பக்கமும் மட்டுமே தரையில் பதியும். நடுப்பகுதி சற்று உள்ளே அமுங்கியிருக்கும். கைவிரல்கள் செம்பக மலரின் மொட்டுகளைப் போல இருந்தன. நகங்கள் சற்றே சிவந்த நிறத்துடன் முத்துபோல் பளபளத்தன. உடல் இயலிலும் மன இயலிலும் கை தேர்ந்தவர்கள் சுவாமிஜியின் அங்க அமைப்பை பார்த்து அறிய முடியாத ரகசியங்களை அறியும் முயற்சியில் துணிச்சலுடன் ஈடுபடுவதற்கு தயாராக இருப்பார்கள் என்று கூறுவார் சுவாமிஜியின் சகோதரரான மகேந்திரர். சுவாமிஜியின் குரல் கம்பீரமாக பிசுறு இல்லாததாக வெண்கல மணியின் நாதத்துடன் ஒலிக்கும் என்று திருவனந்தபுரத்தில் அவரை கண்ட ராமசாமி சாஸ்திரி கூறுகிறார். சிக்காகோ சொற்பொழிவுகளை கேட்ட மிஸ் லூசி மன்றோ அவரது குரல் வெண்கல மணி போல் ஒலித்தது என்றார். மிஸ்ஸஸ் லூசியின் வர்ணனையை காண்போம். அழகே உருவெடுத்தவரான அந்த துறவி காவி உடை அணிந்திருந்தார். அவரது ஆங்கில சொல் வண்ணம் அதில் அவரது ஈடு இணையற்ற ஆட்சி திறமைகளை காட்டியது. அனைவரையும் காந்த சக்தி போல் ஈர்க்க செய்கின்ற, அனைவரையும் அடிபணிய செய்கின்ற தோற்றம் அவருடையது. அவரது குரல் வெண்கல மணி போல் ஒலித்தது. கருத்துக்கள் உணர்ச்சி பெருக்குடன் வந்தாலும் கட்டுப்பாட்டுடன் திகழ்ந்தன. இவற்றுடன் அவர் மேலை நாடுகளுக்கு அளித்த புதிய செய்தி கேட்பவர்கள் மனதில் ஒரு புதிய, மிக மேலான, அபூர்வமான, நிறைவான அனுபவத்தை தந்தது. பேச்சாற்றலை பொறுத்தவரை மனித எல்லையின் உச்சத்தில் நின்றார் அவர். உலக புகழ்பெற்ற பாடகியான எம்மா கால்வேயின் விளக்கம் இதில் மிக முக்கியமானது. சுவாமிஜியின் குரல் மிகவும் ரசிக்கத்தக்கது. அது ஆண்மை குரல். உச்ச வகை குரலுக்கும் சாதாரண வகை குரலுக்கும் இடைப்பட்டதாக இருந்தது. சீன சேகரண்டி, சைனீஸ் காங் போல் அதிர்வுகள் உடையதாக இருந்தது அது என்றார் அவர். மிக நீண்ட வாக்கியங்களும் கடின பதார்த்தங்களும் உபயோகிப்பது அன்றைய ஆங்கில மொழியில் வழக்கமாக இருந்தது. நிவேதித்தை, அரவிந்தர் முதலானோரின் நூல்களையும் அந்த காலத்தில் உள்ள மற்ற ஆங்கில படைப்புகளையும் படித்தால் இது புரியும். ஆனால் சுவாமிஜியோ மிக எளிமையான வார்த்தைகள், இயன்ற அளவு சிறிய வாக்கியங்கள் என்ற ஆங்கில மொழியை புதுமையாக கையாண்டிருக்கிறார். ஆன்மீக ஆற்றல், ஆளுமை, சொல் வண்ணம் ஆகியவற்றுடன் ஆங்கில மொழி புலமையும் அவரது வெற்றிக்கு ஒரு காரணமாக அமைந்தது. ஒரு சொற்பொழிவாளர் என்று இவரை தெய்வமே முத்திரை குத்தி அனுப்பியுள்ளார். மேடைகளில் அவர் மற்ற அனைவரையும் மிஞ்சி நிற்கிறார். எந்தவித குறிப்புகளும் இல்லாமல் பேசுகிறார். அவரது ஆங்கிலம் இம்மியளவு கூட தவறின்றி விளங்குகிறது. அவரது பேச்சோ கருத்தோ
புரியாவிட்டாலும் கூட அவரது சொற்பொழிவே ஒரு இசையாக அமைந்துள்ளது என்று டெட்ராய்ட்ஸ் பிரஸ் எழுதியது. அவரது குரல் மென்மையாக தேவையான ஏற்ற இறக்கங்களுடன் அமைந்துள்ளது. அவரது ஆங்கிலமோ இணையற்றதாக உள்ளது என்று எழுதியது பே சிட்டி டைம்ஸ். ஆங்கிலத்தை தாய்மொழியாக கொண்ட பலரே பாராட்டும் அளவிற்கு சுவாமிஜியின் ஆங்கிலம் இருந்தது என்பது ஓர் ஆச்சரியத்திற்குரிய விஷயம். ஆனால் பல்கலைக்கழகத்தில் அவர் ஆங்கிலத்தில் பெற்ற மதிப்பெண் குறைவை. நுழைவுத் தேர்வில் 147 மதிப்பெண், ஃபர்ஸ்ட் ஆர்ட்ஸில் 146, பிஏவில் 156. இவைதான் அவர் பெற்ற மதிப்பெண்கள். 1883 அவரது படிப்பு ஏறக்குறைய நிறைவுற்றிருந்தது. 1893 அவர் சிக்காகோவில் பேசினார். இந்த 10 வருடங்களும் குருதேவரின் சேவை, பயணங்கள், ஆன்மீக சாதனை என்றே கழிந்தன. எப்போது அவர் ஆங்கிலத்தில் இத்தகைய தேர்ச்சி பெற்றார் என்பது புதிராகவே உள்ளது. பொதுவாக சுவாமிஜி உயர் உணர்வு நிலையிலிருந்தே பேசினார். சிஸ்டர் கிறிஸ்டின் ஒருமுறை சென்னைக்கு வந்திருந்த போது மாணவர் ஒருவர் அவரிடம், ஞானயோகம் என்பது இந்திய பரம்பரையில் வந்தவர்களுக்கே கடினமான பாதை, அது பற்றிய பல சொற்பொழிவுகளை அவர் மேலை நாடுகளில் செய்தார், அவற்றை உங்களால் எப்படி புரிந்து கொள்ள முடிந்தது என்று கேட்டார். அதற்கு சிஸ்டர் கிறிஸ்டைன், சுவாமிஜி முதலில் பார்வையாளர்களின் உணர்வு நிலையை தமது ஆன்மீக ஆற்றலால் உயர்த்தி விடுவார், அதன் பிறகே அவர் பேச ஆரம்பிப்பார், இதனால் அவரது கருத்துக்கள் கேட்பவர்களுக்கு எளிதில் புரிந்தன என்றார். இதைவிட நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்துவது சில சொற்பொழிவுகளின் போது அவரது தோற்றம் மாறுவதாக பலர் எழுதியுள்ளதுதான். அதாவது அவரது உருவம் உண்மையிலேயே மாற்றம் பெறும். இவ்வாறு தாங்கள் கண்டதாக இந்தியர்களும் அதுபோலவே மேலை நாட்டினரும் எழுதியுள்ளார்கள். அது பற்றிய ஓரிரு நிகழ்ச்சிகளை காண்போம். 1900 மார்ச் 11 சான் பிரான்சிஸ்கோவில் அவர் இயேசுநாதரை பற்றி பேசிய போது இத்தகைய ஒரு நிகழ்ச்சியை தாம் கண்டதாக கிறிஸ்டியானா ஆல்பர்ட் எழுதுகிறார். அன்று சுவாமிஜிக்கு உடல்நிலை சரியில்லை, ஜலதோஷம் வேறு பிடித்திருந்தது. மேடையில் ஏறுவதற்கே சிரமப்பட்டார், கால்களை தூக்கி வைப்பதற்கே கஷ்டப்பட்டார், கண் இமைகள் வீங்கியிருந்தன, மிகுந்த வேதனையை அனுபவிப்போர் போல அவர் காணப்பட்டார். மேடையில் சிறிது நேரம் நின்று பார்வையாளர்களை பார்த்தார். அதன் பிறகு படிப்படியாக அவரது உருவம் மாறத் தொடங்கியது. ஒலி விழுந்து கிடந்த முகம் புத்துணர்வு பெற்றது, வீங்கிய கண்கள் சாதாரணமாகி கூரிய பார்வையை பெற்றன, உடம்பே ஒரு மாற்றத்திற்கு உட்பட்டது போல் இருந்தது. சற்று முன்பு இருந்தவரும் இப்போது பேசுபவரும் வெவ்வேறு மனிதர்கள் என்று எனக்கு தோன்றியது. அந்த மாமனிதரின் ஆன்மா வெளியில் வந்து நின்று பேசுவது போல் இருந்தது. மற்றொரு சொற்பொழிவின் போது நடைபெற்றது பற்றி சுவாமிஜியின் சகோதரரான மகேந்திரர் எழுதுகிறார். அவர் சொற்பொழிவாற்றும் போது அவரது குரல் மாறியது, அவருக்குள்ளிலிருந்து மற்றொரு மனிதன் வெளியே வந்து நின்றது போல் இருந்தது. அவர் தமது உடம்பிலிருந்து வெளியே வந்து வேறொரு நுண்ணுடம்பில் நின்று கொண்டு வானில் ஏதோ ஒன்றை கூர்ந்து பார்ப்பது போல் இருந்தது. சுவாமிஜியின் சீடரான சதாசிவானந்தர் இரண்டு நிகழ்ச்சிகளை கூறுகிறார். 1902 சுவாமிஜி காசியில் இருந்தபோது நடந்த நிகழ்ச்சிகள் இவை. டாக்டர் ஒருவர் சுவாமிஜியை அங்கே அடிக்கடி வந்து சந்தித்தார். புதிதாக தோன்றியிருந்த மத பிரிவு ஒன்றை சார்ந்தவர் அவர். அதை ஆரம்பித்தவர் ஒரு வெளிநாட்டுக்காரர். அந்த டாக்டர் தமது மத பிரிவை புகழ்ந்து பேசுவார். சுவாமிஜி அமைதியாக கேட்டுக்கொள்வார். ஒரு நாள் டாக்டரின் புகழ்ச்சி சற்று அளவுக்கு மீறி சென்றது. இந்தியாவில் அந்த பிரிவு ஒன்றுதான் மக்களுக்கு உண்மையான சேவை செய்து வருகிறது, உண்மையில் இந்தியாவில் இருக்க வேண்டியது அந்த ஒரு மதம்தான் என்றெல்லாம் பேசத் தொடங்கினார் அந்த டாக்டர். அப்போதுதான் அந்த மாற்றம் நிகழ்ந்தது. சுவாமிஜியின் முகமும் உடம்பும் திடீரென்று விரைத்து நின்றது. ஆணையிடும் ஆட்சியாளர் ஒருவரின் குரல் போல் அவரது குரல் ஒலித்தது. அவருக்குள்ளிருந்து வேறு யாரோ ஒருவர் பேசுவது போல் வார்த்தைகள் வெளிவந்தன. இந்த நாட்டில் எல்லாவற்றிற்கும் வெளிநாட்டுக்காரர்கள்தான் வழிகாட்டியாக இருக்கிறார்கள், மதம் மட்டும்தான் எஞ்சி இருந்தது. இப்போது அதையும் நீங்கள் அவனுக்கு அளித்திருக்கிறீர்கள். ஐரோப்பாவை உங்கள் குருவாக ஏற்றுக்கொண்டு மனவசியத்திற்கு உள்ளான அடிமைகளாக நீங்கள் ஆகிவிட்டீர்கள்.
மதத்தை போதிப்பதற்கு கூட வெளிநாட்டிலிருந்து ஒருவரை இறக்குமதி செய்யும் அளவிற்கு இந்தியா இழிவடைந்து விட்டது என்றா நினைக்கிறீர்கள்? இது ஒரு பெருமைக்குரிய விஷயமா அல்லது உங்கள் செயலுக்கு நீங்களே வெட்கப்பட வேண்டிய விஷயமா? சொற்பொழிவு செய்வதற்கும் நாவன்மையை காட்டுவதற்கும் நான் இங்கு வரவில்லை. என் உடல்நிலை சரியில்லை. ஓய்வையும் அமைதியையும் நாடியே நான் இங்கு வந்திருக்கிறேன் என்று கூறினார். சுவாமிஜியின் முகம் சிவந்தது. அவர் தமது பார்வையை டாக்டர் மீது கூர்மையாக செலுத்தினார். பிறகு தொடர்ந்தார், நான் விரும்பினால் இதோ இந்த இரவே உங்கள் அந்த அற்புத மத பிரிவின் தலைவரையும் இந்த வாரணாசி நகரையுமே என் காலடியில் கொண்டு வர முடியும். ஆனால் உயர்ந்த தெய்வீக ஆற்றலை இத்தகைய தேவையற்ற வேலைகளில் செலவிட நான் விரும்பவில்லை. அதனால்தான் சும்மா இருக்கிறேன் என்றார். நிலைமை சற்று விபரீதமாக போவதைக் கண்ட டாக்டர் பேச்சை திசை திருப்பினார். அவ்வளவுதான், சுவாமிஜி பழையது போல் ஆகிவிட்டார். அதுவரை அவரிடம் கொப்பளித்த ஆவேசமும் ஆத்திரமும் ஒரு கணத்தில் மறைந்துவிட்டன. பழையபடி அமைதியை மட்டுமே பரப்புகின்ற துறவியாக அவர் அமர்ந்திருந்தார். அவரிடம் நடைபெற்ற மாற்றங்களின் சாயலே அப்போது இல்லை. சதாசிவானந்தரின் நினைவு குறிப்பு தொடர்கிறது. பிரபல தேசபக்தரான கேல்கர் காசியில் சுவாமிஜியை சந்திக்க வந்தார். சுவாமிஜி உடல்நிலை சரியில்லாமல் படுத்திருந்தார். கேல்கர் பணிவுடன் வந்து அங்கே தரையில் விரிக்கப்பட்டிருந்த விரிப்பில் அமர்ந்து கொண்டார். இருவரும் ஆங்கிலத்தில் பேசத் தொடங்கினர். நாங்கள் சற்று தொலைவில் அமர்ந்திருந்தோம். அவர்கள் பேசுவது என்ன என்பதை எங்களால் கேட்க இயலவில்லை. பேச்சு தொடர்ந்தது. திடீரென்று சுவாமிஜி உத்வேகம் பெற்றவராக கட்டிலில் எழுந்து அமர்ந்தார். மிகவும் ஆரோக்கியமானவர் போல் பேசத் தொடங்கினார். நேரம் செல்ல செல்ல அவர் உணர்ச்சி வசப்பட்டவராக ஆனார். அவரது மெல்லிய குரல் தடித்து கம்பீரமாக கேட்கத் தொடங்கியது. கண்கள் பெரிதாகின. உதடுகள் சுருங்கியும் மடிந்தும் தடித்தும் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தின. புருவங்கள் ஏறி இறங்குவதும் நெற்றியில் சுருக்கங்கள் தோன்றி மறைவதுமாக அவரது முகம் சிவந்தது. குரல் கணீரென்று ஒலிக்க தொடங்கியது. இப்போது எங்களால் தெளிவாக அவர் பேசுவதை கேட்க முடிந்தது. சுவாமிஜியின் உள்ளே அடங்கி கிடந்த ஆற்றல்கள் அனைத்தும் முழு வேகத்துடன் வெளி கிளம்புவது போல் இருந்தது. இத்தகைய உருமாற்றத்தை பிரமிப்புடன் கேல்கர் பார்த்து கொண்டிருந்தார். ஏதோ மனவசியத்திற்கு உள்ளானவர் போல் சுவாமிஜி கூறுவதை கேட்டுக் கொண்டிருந்தார். சுவாமிஜி தொடர்ந்து பேசினார். பாரத தாய், அவளது வேதனை, அரசியல், சமுதாய சீர்திருத்தங்கள் என்று பல விஷயங்களை சுவாமிஜி பேசிக்கொண்டே போனார். இடிபோல் முழங்கியது அவரது குரல். வெறுமையும் நோயும் பிடித்து இவ்வளவு இழிநிலையில் கிடக்கின்ற இந்தியாவில் இனிமேலும் வாழ்வதில் என்ன நன்மை? ஒவ்வொரு கணமும் நமது பாரத தாய் நரக வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள். அவளுக்கு உண்ண உணவில்லை, உடுக்க உடையில்லை. அவமானமும் துன்பமும் தான் அவளது தலையில் நிரந்தரமாக எழுதப்பட்டுள்ளன. அவள் மூச்சு விடுகிறாள், வாழ்கிறாள் என்பதற்கு அது ஒன்றே அறிகுறியாக உள்ளது. அவள் வாடுவது நரகத்தையில், அது உறுதி, அது நிச்சயம். இப்படி துன்புறுவதை விட அவள் இந்த உலகிலிருந்து மறைந்து விடுவது நல்லதல்லவா? பாரதத்தின் ஏழைகள் அத்தனை பேருடைய துன்பங்களையும் ஏற்று சுவாமிஜி துடிப்பது போல் இருந்தது. அவரது உடல் நடுங்கியது. மூச்சு வேகமாக வெளிவந்தது. அவர் உண்மையான தேசபக்தர், உண்மையான மகான். யாருடைய இதயம் ஏழைகளுக்காக இரத்தம் வடிக்கிறதோ அவனே உண்மையான மகாத்மா என்பேன் நான் என்று கூறியவர் அல்லவா அவர்? அவரது வாழ்க்கையிலேயே அந்த உண்மையை நாங்கள் காண முடிந்தது. படிப்படியாக சுவாமிஜியின் பழைய நிலைமை திரும்பியது. பிறகு எந்த வழியில் பாரத தாயின் துன்பத்தை ஆற்ற முடியும் என்பது பற்றி அவர் கேல்கரிடம் கூறினார். குறிப்பாக ஒரு கருத்தை வலியுறுத்தினார். இந்தியா வளர்ச்சி காண வேண்டுமானால் அதன் முன்னேற்றம் நமது புராதான மரபுகளை பின்பற்றி அகத்திலிருந்தே வருகின்ற இயல்பான முன்னேற்ற பாதையில் இருக்க வேண்டும். இந்த கருத்தை அவர் மீண்டும் மீண்டும் கூறினார். எல்லா சீர்திருத்தங்களும் மதத்தின் வழியில் இருக்க வேண்டும் என்பதையும் வற்புறுத்தினார். அன்று நாங்கள் ஒரு வித்தியாசமான சுவாமிஜியை கண்டோம். இத்தகைய நிகழ்ச்சிகள் நமக்கு சுட்டிக்காட்டுவது ஒன்றையே. துரியானந்தர் கூறியது போல், பானத்து நிலவு ஒன்று உருமாறி மையத்தில் உலவியது போல் வாழ்ந்தார் சுவாமிஜி.
அவரையும் அவரது கருத்துக்களையும் சிந்திப்பது ஒரு ஆன்மீக சாதனை என்பதை மனதில் வைத்துக்கொண்டு அவரது வரலாற்றை தொடர்வோம்.